எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போக போற கோயில் ரொம்பவும் சிறப்பான கோயிலுங்க. இங்க அஷ்டலட்சுமிகளும் பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க. இங்க விமானம் அஷ்டாங்க வடிவில் கட்டப்பட்டிருக்குங்க. தமிழ்நாட்டில் அஷ்டாங்க வடிவுகள் கொண்ட விமானத்தை நீங்க பெரும்பாலும் பார்க்க முடியாதுங்க. அப்படி அஷ்டாங்க விமானம்னா என்ன? இங்கே அஷ்டலட்சுமிகளும் எட்டு தனித்தனி கருவறையில் தரிசனம் தராங்கங்க. இங்கே இருக்கிற விமானம் அஷ்டாங்க வடிவில் ஓம்கார் அமைப்பில் கட்டப்பட்டிருக்குங்க. இங்கே மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் திருமண கோலத்தில் 7 அடி உயரத்தில் தரிசனம் தராங்கங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், இந்த கோயிலினுடைய வரலாற்று கதை என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுவதும் பாருங்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போக போகிறது சென்னை பெசன்ட் நகர் பீச் பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி திருக்கோயில் அஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா பெசன்ட் நகர் பீச் வந்துடுங்க. பெசன்ட் நகர் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இந்திரா நகர், அங்கேருந்து பேருந்துகள் இருக்குது. சென்னையில் பெரும்பாலான இடத்துலேருந்து பெசன்ட் நகருக்கு பேருந்து இருக்குங்க. பேருந்து நிறுத்தத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தான் கோயிலுக்கு, நடந்தே போயிடலாம். இங்கே கோயிலினுடைய விமானம் அஷ்டாங்க வடிவில் கட்டப்பட்டிருக்குங்க. அதாவது அஷ்டாங்க விமானம் அப்படின்னா என்னென்னா, கருவறை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி கட்டப்பட்டிருக்குங்க. முதல் தளம், இரண்டாவது தளம், மூன்றாவது தளம்னு தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் நம்ம அஷ்டாங்க விமானத்தை பார்க்க முடியும். உத்திரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலும், திருக்கோஷ்டியூரும், மதுரை கூடல் அழகர் கோயிலும், அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கோயிலில் மட்டும்தான் அஷ்டாங்க விமானத்தை நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது அஷ்டாங்க விமானம் வடிவில் இருக்கிற கோயில் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த உடனே முதல்ல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நின்ற திருக்கோலத்தில் 7 அடி உயரத்தில் இருப்பாங்கங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு கோபுரத்தின் படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறணுங்க. படிக்கட்டுகள் ரொம்பவும் குறுகிய வடிவில் இருக்குங்க. படிகள் மேலே ஏறின உடனே முதல் தளத்தில் சந்தானலட்சுமியே இருப்பாங்கங்க. சந்தானலட்சுமியை வழிபாடு செஞ்சால் சன்னதியே சிறக்குங்க. அவர்களுக்கு அடுத்தது விஜயலட்சுமி, வெற்றியை தரவங்க இருப்பாங்க. அவர்களை தாண்டி மேற்கு திசை நோக்கி வித்யாலட்சுமி இருப்பாங்க, கல்வி வரத்தை தரக்கூடியவங்க. வடக்கு திசையில் கஜலட்சுமி, சகல சௌபாக்கியமும் கொடுக்குறவங்க இருப்பாங்கங்க. அதையும் தாண்டி மேலே இரண்டாவது தளத்துக்கு ஏறினா அங்கே தனலட்சுமி இருப்பாங்கங்க. அவர்களை வழிபாடு செஞ்சால் செல்வம் பெருகுங்க. முதல் தளத்திலிருந்து வெளியே வந்து கடலையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கோபுரத்தினுடைய முதல் தளத்திலையும் இரண்டாவது தளத்திலையும் இருக்கிற 5 லட்சுமிகளையும் வழிபாடு செஞ்சுட்டு கீழே இறங்கினா தெற்கு திசை நோக்கி ஆதி லட்சுமி இருப்பாங்கங்க. இவர்களை வழிபாடு செஞ்சால் உடல் நலம் பெறும். மேற்கு திசை நோக்கி தானிய லட்சுமி இருப்பாங்கங்க. இவங்களை வழிபாடு செஞ்சால் பசிப்பினி, உடல் நோய்கள் நீங்கும். கடைசியாக வடக்கு திசை நோக்கி தைரிய லட்சுமி இருப்பாங்கங்க. இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு தைரியம் கிடைக்குங்க. தஞ்சை பெரிய கோயில் போலவே இந்த கோயிலினுடைய நிழலும் பூமியில் விழாதுங்க. அது இந்த கோபுரத்தினுடைய இன்னொரு சிறப்பு. காஞ்சி மடத்தினுடைய மகா பெரியவரான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய விருப்பத்தின் பேரில் 1974 இந்த ஆலயம் கட்டுற திருப்பணி ஆரம்பிக்கப்பட்டதுங்க. 1976 ஏப்ரல் 5 அகோபில மடத்தினுடைய 44வது குருவான யாதீந்திர மகாதேசிகன் சுவாமி முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டதுங்க. இங்கே தலமரமாக வில்வம் இருக்குங்க. வங்கக்கடலே இங்கே தீர்த்தமாக இருக்குது. மகாலட்சுமி சமுத்திரத்திலிருந்து தோன்றியதுனால சமுத்திரத்துக்கு பக்கத்திலேயே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. இங்கே விநாயகர், குருவாயூரப்பன், சக்கரத்தாழ்வார், நரசிம்மன், ஆஞ்சநேயர், தன்வந்திரிக்கு சன்னதிகள் இருக்குங்க. இங்கே பக்தர்கள் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் செய்கிறது ரொம்பவும் சிறப்புங்க. அதாவது பிறந்த குழந்தைக்கு முதல் முதல்ல உணவு ஊட்டுறது. இந்த கோயில் கடற்கரை பக்கத்திலே இருக்கிறதுனால பெரும்பாலான சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு வராங்கங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் இங்கே ரொம்பவும் விசேஷங்க. அதுவும் புரட்டாசி மாதத்தில் வர 3வது சனிக்கிழமை மகாலட்சுமி மாவு விளக்கு ஏற்றம் சடங்கு இங்கே ரொம்பவும் சிறப்பாக நடைபெறுங்க. கடல் அலையினுடைய சத்தத்தில் கோயில் அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. அடுத்த பதிவில் வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனப்படி இருக்கு.